சென்னை அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் மோடி இன்று 3 மணி அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கவுள்ளார். இந்த நிலையில் இந்த முனையத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்து நமது செய்தியாளர் செல்வசூரியனிடம் கேட்கலாம். வணக்கம் செல்வசூரியன், பிரதமருடைய வருகையை முன்னிட்டு அந்த இடத்துல எவ்வளவு பாதுகாப்புகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இந்த முனையம் என்பது ஒரு மிகச்சிறப்பு வாய்ந்த முனையமாக இன்று திறக்கப்பட இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி சரியாக பார்த்தோம்னால் 2:45 அளவில் சென்னை வருக இருக்கிறார். 2:45 சென்னை வந்த பின்று 3 மணிக்கு இந்த முனையமானது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட இருக்கிறது. இந்த முனையத்தை பொறுத்தவரை பார்த்தோமென்றால் 2018 இந்த முனையத்திற்கான வேலைகள் தொடங்கியது. பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்து இந்த முனையத்தை கட்டுமான பணிகளுக்கான அடிக்கலை நாட்டினார். அப்போது பார்த்தோமென்றால் 2400 கோடி அளவிலான நிதியானது ஒதுக்கப்பட்டு இந்த முனையமானது 2 கட்டமாக அமைப்பதற்கான வேலைகள் தொடங்கியது. அதில் முதல் கட்ட வேலைகளானது தற்போது தொடங்கி நிறைவடைந்திருக்கிறது. 1260 கோடி ரூபாய்க்கான இந்த கட்டுமான பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது. 136,000 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்த பன்னாட்டு ஒருங்கிணைந்த விமான முனையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விமான முனையத்தில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்கின்றன. குறிப்பாக ஒருங்கிணைந்த விமான முனையமாக இருக்கிறது வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட ஒரு விமான முனையமாக இருக்கிறது. 5 தளங்களை கொண்டதாக இருக்கிறது. முதல் தளம் வந்து பயணிகளின் அந்த உடைமைகளை கையாளக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அதே போல முதல் தளம் மற்றும் 2வது தளம் என்பது பயணிகளுக்கான அந்த சுங்க வேலைகளை செய்யக்கூடிய, பாஸ்போர்ட் சரிபார்ப்பது, விசா சரிபார்ப்பது உள்ளிட்ட வேலைகளை செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பழைய விமான நிலையத்தில் பார்த்தோமென்றால் 40 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அந்த பணிகளானது நடைபெறும். இதன் காரணமாக பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. தற்போது புதிய விமான முனையத்தில் பயணிகளை நீண்ட நேரம் காக்க வைக்காமல் இருப்பதற்காக அதிக அந்த கவுண்டர்கள் அமைக்கப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதே போல பயணிகள் காத்திருப்பு பகுதியானது மிகுந்த சொகுசு வாய்ந்ததாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதிக அளவில் பயணிகள் வந்து இங்கு காத்திருப்பது, அதாவது விமானத்தில் ஏறுவதற்கு முன்பாக காத்திருக்கக்கூடிய பகுதி என்பது மிகுந்த விசாலமாக அமைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் இங்கு எளிதில் வந்து செல்லலாம் என்கிற ஒரு நிலையும் தற்போது உருவாகி இருக்கிறது. அதேபோல் இந்த விமான முனையம் என்பது டிஜிட்டல் மயமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த விமான முனையம் ஆரம்பிக்கப்பட்டு அதாவது சேவையை தொடர்ந்த பின்னர் வந்து ஏர்போர்ட் ஆஃப் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவின் மூலம் ஒரு ஆப் ஆனது வெளியிடப்படும். அந்த செயலியின் மூலம் பயணிகள் பதிவிறக்கம் செய்து பயணிகள் வந்து இந்த விமான நிலையத்திற்கு வந்து எங்கு காத்திருக்க வேண்டும், எங்கு வந்து தங்களது சுங்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும், எங்கு விமானம் ஏற வேண்டும் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் அந்த செயலி மூலமே பார்த்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த விமான முனையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இந்த விமான முனையம் என்பது ஒரு மிக சிறப்பு வாய்ந்ததாக இருப்பதன் காரணமாக 3.5 கோடி என்கிற அதிக அளவில் பயணிகளை கையாளக்கூடிய ஒரு விமான முனையமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சாரா, பன்னாட்டு விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் மோடி இன்று 3 மணி அளவில் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க உள்ளார். கூடுதல் விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வசூரியன்.